அதாவது சஹி என்று சொன்னால் அவர் என்ன சொல்றாரு சொன்னால், நான் யாரையா ஹதீஸ்களை அறிந்தவர் சஹி என்று சொன்னா தான் என்ன செய்வேன் சொல்லுவேன். சில டைம்ல சிலரை நிஸ்பத் பண்ணி விடுவார், இவர் சஹி என்று சொல்லியா, வேற யார்ட்டையும் அவருக்கு கிடைச்சிருக்காது, அதனால இந்த வருட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாரு சஹி இமாம் தஹாபி சஹி என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி இல்லாமல் நிறைய பேர் சஹின்னு சொன்ன செய்தியில் அவருக்கு நாலஞ்சு பேர் கிடைச்சேன்னு சொன்னால் சஹி அப்படின்னு போடுவார். அவருடைய சொந்த இஜ்திஹாதுன்னு என்ன செய்யலை சொல்லலை. இப்போ பொதுவாகவே கருத்து முரண்பாடு ஒருத்தர் சஹி தாயிஃப் அப்படின்னு சொல்கிறேன், நான் சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் இந்த கருத்து முரண்பாடு விஷயத்தை என்ன செய்யறது அப்படின்னு. அதில் நம்ம வந்து பெருசாக ஒரு அலட்டிகளோட விஷயம் இல்லை. என்ன காரணம்டா, இப்போ எங்களுக்கும் ஒரு ஒரு எல்லை ஒன்று இருக்குது, அந்த எல்லையில் நாங்களும் அப்படி தான் என்ன செய்யணும். உங்களுக்கு ஒரு எல்லையும் இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து இமாம் தஹபி சஹின்னு சொல்கிறாரு, ஷேக் அல்பானி சஹின்னு சொல்கிறாரு, ஷேக் பின்பாஸ் சஹின்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு பர்ற நேரத்தில் உங்களுக்கு ஷேக் பின்பாஸை பற்றி தெரியுது, இமாம் தஹபி பற்றி தெரியுது, அல்பானி பற்றி தகவல் தெரியும், அவங்களும் ஹதீஸ்களை அறிஞர்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்கிறேன் அது ஏற்ற பார்வையில் தாயிஃப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட மனசில் என்னப்படும், இவர் என்னத்துக்கு லைஃப் பண்ணுறாரு இல்லைங்களா அப்படின்ட்டு தான் படும் இயல்பில். அது நியாயம், அதான் நியாயம், அதான் நியாயம்ன்றது. நான் எப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கலாமண்டா, இமாம் தஹபி இன்னென்ன ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, இன்னென்ன ஹதீஸ்களை அறிஞ்சாலும் லைஃப் பண்ணி சொல்லிக்கிறாங்க, எனக்கு இவங்களோட கருத்து என்ன செய்யுது சரியாக படுதுன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அதை எடுக்கிற நியாயம் இவங்கெல்லாம் வந்து சையன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு லைஃப் தான் அப்படின்னா அப்போ நீங்கள் கட்டாயம் அதை தான் எடுக்கணும் இல்லைங்களா. ஏன்னா நான் யாரையும் உங்களுக்கு சொல்லலை, எந்த ஹதீஸ்களை அறிஞர்களையும் உங்களுக்கு என்ன செய்யலை நான் சொல்லலை. அப்போ என்ன நான் வந்து சும்மா ஒரு தனியாக பார்த்து போட்டு எனக்கு மட்டும் லைஃப் பண்ணி விளங்குறேன்னு அந்த தரத்தை நாங்கள் அடையலை விளங்கிட்டா. அப்போ அந்த தரத்தை அடையாமல் சொல்கிற நேரத்தில் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கும், நீங்கள் தான் என்னை வழிகளுக்காக பார்த்துக்கணும் விளங்கிட்டா, அதில் கவனமாக இருக்கணும். நீங்களும் அவரும் லைஃப் பண்ணி சொல்கிறார் லைஃப் தான் அப்படின்னு உருவாக்கி விட்டீங்கன்னா அடுத்த வழிகாட்டு. அப்போ அதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 10-20 அறிஞர்கள் ஒரு குரூப் வந்து லைஃப் பண்ணுறாங்க, ஒரு குரூப் சஹியன்றாங்க, நான் ரெண்டு தரத்தையும் சொல்லி இவங்களோட பகுதியை நாங்கள் பார்த்த நேரத்தில் இந்த பகுதி எங்களோட வாதம் என்ன செய்யுது சரியாகப்படுது, அதனால் தாயிஃப் அப்படி என்று சொன்னால் அதில் நீங்கள் ஓரளவு என்ன செய்யலாம் ரைட். அப்போ இதில் கொஞ்சம் நாங்கள் பார்த்து தரம் பிரிக்கிறதை விட இவர் கொஞ்சம் தரம் பிரிச்சிக்கிறேன்னா நம்ம என்ன செய்யலாம் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே சொல்லாமல் நான் சொல்கிறேன் அல்பானி சஹின்னு சொல்கிறாரு, பின்பா சஹின்னு சொல்கிறார், இவரில் சஹின் இவர் சஹின்னு சொல்கிறார், ஆனால் நம்மகிட்ட வந்து என்னது தாயிஃபன் அப்படி அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொன்னதும் இல்லை, அப்படி சொன்னால் அது வந்து என்னது பொருத்தம் இல்லை. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இல்மையும் வர அறிவையும் பேணுதலை. அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் எந்த இடத்துல நம்ம ஹதீஸ் வந்து விஷ்ணு முஸ்லீமாக இருக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பேசக்கூடிய எதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு மட்டும் லைஃபண்டு விளங்குறதாக இருந்தால் நாங்கள் லைஃபண்டு சொன்னதே இல்லை விளங்கிட்டா. அதனால் எங்கேயும் வந்து ஒரு அமானத்தில் எஹலால் பண்ணி எந்த ப்ரோக்ராம்லையும் இருக்காதுங்களை, என்னது ஒரு அமானிதம் இல்மன்றது ஒரு அமானிதம், சும்மா அது ஒரு இதுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு செஞ்சுட்டு போகிற விஷயமும் இல்லை. ஆனால் சஹி லைஃப் விஷயத்தில் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். யார் இப்போ நான் ரெண்டு தரப்பையும் சொல்லணும், ரெண்டு தரப்புலையும் இவர் லைஃப் பண்ண சொல்லிக்கிறாரா இவர் சைன் சொல்லிட்டு, இது வந்து இப்போ நான் உதாரணமாக தஹபல்லமோ உபதல்லத்தில் இருக்கும் லைஃப் பண்ண சொல்லணும், ஷேக் முஹ்பில் இதை லைஃப் பண்ண சொல்லிக்கிறார், இதுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 அறிஞர்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறான் லைஃப் பண்ண சொல்லிக்கிறான், வாதமும் அடிப்படையும் உசூலும் சரியாக அமைதாக இருக்குது. அப்போ சரி, அப்படி இல்லாமல் ஸோ பொதுவாக மொத்தம் பொதுவாக என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது. இப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா அறிஞர்களும் சேர்ந்து சஹின்னா ஓகே, எல்லா அறிஞர்களும் சேர்ந்து லைஃப் பண்ணாலும் ஓகே. கருத்து முரண்பாடு வருது, அதில் ஒரு ஒரு படித்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு இந்த பகுதி தான் சரியாக படுதுன்னு சொல்கிறார், உங்களுக்கு நம்பிக்கையாகி அதை எடுக்கிறது ஓகே. அடுத்த தரம் என்ன, எல்லோரும் லைஃப் பண்ணிக்கிறாங்க என்ற சஹின் சொன்னால் எடுக்கக்கூடாது, எல்லோரும் சஹி அடிக்கிறாங்க லைஃப் பண்ணி சொல்கிறார் ஒருத்தர் நவீன காலத்தில் உள்ளத்தர், அது நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை வணங்கிட்டா. ஆனால் சிலருடைய வாதம் என்னடா, எல்லோரும் சஹின்னு சொல்லியிருந்தாலும் சரி சரியா அப்படி சொல்கிறாங்க அடிப்படைகளுக்கு முரணாக, அதாவது ஹதீஸ்களை அறிஞர்களுடைய அந்த அடிப்படைகளுக்கு முரணாக இருந்தால் நாங்கள் லைஃப் பண்ணி தான் என்ன செய்யணும் நாங்கள் சொல்லணும் என்று சொல்கிறாங்க அல்லாஹ்வால. அதே நம்ம என்ன செய்யலை எதுவும் சொல்ல முடியலை.